ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வசனம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழகான பூமியை உருவாக்கி நம்மளுக்காண்டி தான் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னும் கூட வானத்தினுடைய நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நம்ம வாழ்கிறக்காண்டி தான் உருவாக்கிறாரு. அதோடு விட்டு விடாமல் பலவிதமான மரங்கள், செடிகள் ஆண்டவர் வந்து உருவாக்கிறாரு. இன்னும் கூட அழகழகான பறவைகளெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னும் கூட ஆண்டவருக்கு திருப்தி வராமல் ஆண்டவர் தன்னுடைய சாயலாக ஆண்டவரை போலவே ஆண்டவர் வந்து மனுஷனாகிய நம்மளையும் உருவாக்கியிருக்காரு. ஆண்டவரை படைத்த எல்லா காரியங்களையும் நம்ம சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மனிதனை உருவாக்கி அவர் படைப்புகள் எல்லாத்தையும் நம்முடைய கரங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சொல்றா தச்சுக்கா. ஏய், இந்த பைபிள் வச்சுட்டு இருக்கேன்டா, இந்த உடனே வந்துடுறேன். ஆ சரி, ஆ வந்துடுறேன், நான் வந்துடுறேன். ஆ சரி. டெய்லி என் பிள்ளை பைபிள் படிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், வார வாரம் என்னை தேடி வரான். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறியா? நல்றா ஒரு போடு போடுறேன். இன்னைக்கும் கும்பிடுறான். ஹலோ, என்னடா டேய், வேமா கிளம்பியோடா, இன்னைக்கு பெட் மேட்ச் இருக்குடா. பெட் மேட்சா? 1000 ரூபா பெட் மேட்ச்டா. 1000 ரூபாயா? 1000 ரூபா பெட் மேட்ச், வரணும்னா கிளம்பிவா. ஏய் இல்லடா, நாட்டுக்கும் சர்ச்சுக்கு போகணும்டா. சர்ச்சுக்கு போறியா? எப்பா, உன் இஷ்டம். ஏய் இல்லடா, நான் வரடா நாட்டுக்கும். ஆ சரிடா, பை. எப்படி நான் அனுப்புனதுலேருந்து அவன் தப்பிச்சான். இப்போ பார், இன்னைக்கு நீ கிரிக்கெட் ஆட போகிற, நீ தான் எல்லா பாலும் சிக்ஸ் அடிப்ப. நீ போடுற பால் ஃபுல்லாக அவுட்டு தான் வாங்க, உங்களுக்கு தான் 1000 ரூபா. இன்னைக்கு போயிரு, சர்ச்செல்லாம் வேணாம். நீ போனால் நீ தான் இன்றைக்கி உனக்கு 1000 ரூபா நான் தர்றேன். 1000 ரூபா, 1000 ரூபா. 52 ரூபா இருக்கு வருஷத்துக்கு. இப்படும் சரி, ஒரு நாள் தானே, 1000 ரூபா கிடைக்கிது. 1000 ரூபா சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கிடுவோம். எதுக்கு? சரி, போடுவோம் உனக்கு. டேய், ஆ சொல்றா, என்ன 1000 ரூபா பெட்டு போய் செப்ப ஆரம்பிக்கிறீங்க? 9 வரைக்கா? என்னடா 9 வரைக்குன்ற? சரிடா, இந்த வரேன்டா. சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம்டா, 1000 ரூபா மிக்கும். சரி, நான் வந்து வந்துட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் டாஸ்போர்ட் வந்துட்டேன். ரைட்டு, அடுத்த வாரம் போய்க்கிடுவான். ஏசப்பா, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்லேயும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்துருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, கொரோனா காண்டி ஆண்டவரே, எல்லோரும் இருக்கிற ஆண்டவரே, என்னை பாதுகாத்து வழி நடத்துறீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு அந்த நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பல பேருக்கு வேலை போகிற சூழ்நிலையிலும் எனக்கு வேலையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் முன்னவங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் மகன் என்னை போலவே இருக்கான். நான் கொடுத்த ஆசீர்வாதங்காக டெய்லி எனக்கு நன்றி சொல்கிறான். அவனை நினச்சா பெருமையாக இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் அவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுக்குறதுனால தான் அவங்களை வந்து டெய்லி சோஸ்திரம் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். நீங்கள் அவன் வேலையை போய் ஏதாவது அவனுக்கு கஷ்டங்கள் கொடுங்க, உங்களை மறந்துட்டு போயிடுவான் அவன். இல்லை, என் மகன் யோபு மாதிரி, அவன் இருந்தாலும் விசுவாசிப்பான், இல்லைனாலும் விசுவாசிப்பான். நான் எனக்கு அந்த கட்டளையை மட்டும் கொடுங்க, அவனை சின்ன பிள்ளைமா ஆக்கிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி உங்களை தேடுறான்னு பார்க்குறேன் நான். சரி, நான் அவனுக்கு அனுமதி தரேன், ஆனால் அவன் உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. சரிங்க ஆண்டவரே, பாருங்க அவன் இன்றைக்கே உங்களை மருந்து வச்சிருவான். பார்ப்போம். சே, இவ்வளோ காசு செலவாகுதே, இத்தனை மக்கள் அதனால் கொரோனானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த சிஎம் கேர் ஃபண்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை அனுப்பி விடுவோம். ஒன்று என்ன, ஆண்டவர் நம்மளுக்காண்டி கொடுத்தாரு, இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வேலை கொடுத்துருக்காரு. நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்குறது ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, அதனால் நம்ம பண்ணுவோம். மாதம் மாதம் இவ்வளோன்னு அனுப்புவோம் அவங்களுக்கு.
ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல். ஆண்டவர் கொடுத்ததை நம்ம கொடுக்காமல் இருக்கலாமா? சரி, டைம் ஆச்சு, நம்மளும் வேலையை பார்ப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலையை ஆரம்பிப்போம். என்ன இது, என் பாஸ்வேர்டு லாகின் ஐடி போடுறேன், இன்கரெக்ட்னு வருது. ஐயோ, என்னாச்சு, என் லேப்டாப்பில் எதுவும் ப்ராப்ளமா இல்லை வெப்சைட் ப்ராப்ளமான்னு தெரிலையே. ஐயோ, என்னாச்சுன்னு வேறு தெரில, என்ன பண்ணலாம்? ஐயோ, சரி, கேட்போம், நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன தான் ஆச்சுன்னு. ஹலோ சார், சார் நான் மோசஸ் பேசுகிறேன் சார். சார், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நான் என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணேன் சார், இன்கரெக்ட்னு வருது சார், என்னாச்சுன்னு தெரியல சார். ஆ, ஆமாம் சார். சார் சார், என்ன சார், நான் நல்லா தானே சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எதுக்கு சார் சார்? சார் சார் வேற சார் 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 வேறு வேறு ஏதாவது போச்சா? சார், இப்போ தான் எத்தனையோ பேரை தூக்குறாங்க, ஆண்டவர் நம்மளை மட்டும் வேலையில் வச்சுருக்காருன்னு நினச்சி ஆண்டவரை சோஸ்திரம் பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு. இருந்த காசெல்லாம் வேறு அவங்களுக்கு கொடுக்குறோம்னு கொடுத்துட்டோமே, சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சார், நிறைய கட் பண்ணிடு. சா, எத்தனை பேருக்கு உதவி பண்ணேன், ஆ, ஆலயத்தில் காணிக்க கொடுத்தேன், தசம பாகம் கரெக்டாக கொடுத்தேன், ஆ, ஆண்டவரை தினமும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சிருந்தேன், ஆனால் என்ன போய் ஆண்டவர் வேலையை விட்டு தூக்கிட்டார்? எத்தனையோ பேர் சும்மா சுற்றிடுறாங்க அட்டுழியம் பண்ணிவிட்டு, அவங்களெல்லாம் தூக்காமல். சார், இந்த ஆண்டவரை இப்படி தான், அவரை நல்லா அவர் மேலே நல்லா இருக்கிறவங்கள அவர் இது சோதிச்சுக்கிட்டே இருப்பார். இது சோதனைன்னு கூட இல்லை எனக்கு, அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. வாங்கின லோன் எப்படி கட்ட போகிறேன்னு தெரில, ஹோம் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, போச்சு, எல்லாம் போச்சு. சார், இனிமேல் ஆண்டவர் ஈவெண்ட் எவனாவது வந்தாங்கன்னு அவங்களுக்கு இருக்குது, நல்லா அவங்க ஆண்டவர் பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தா நம்ம இதெல்லாம் போகுது. சார், இனிமேல் ஆண்டவர் எதுவும் பேசக்கூடாது, இருக்கிற டென்ஷனில். என்ன ஒருத்தனையும் காணோம் இன்றைக்கி வெளியே, ஜல் இந்த ஒருத்தர் வர்றான். வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க, வயசு 30 ஆயிடுச்சு, வீட்டில் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரு, ப்ரேயர் பண்ணிக்கோம்பா ஆண்டவர் கொடுப்பாருன்றாங்க. என்ன பண்ண, ஏன்டா கவலைப்படுற? வீட்டில் வேறு சண்டை போட்டு வந்துட்டேன், கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. சண்டைலாம் போடப்படாத வீட்டில், வேறு என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்படியா? ஓ, உனக்கு இதான் வேணுமா? இந்த வரம்பர் என்னடா, உங்க ஆண்டவர் என்ன மேட்ரிமோனி செய்து வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? திடீர்னு இப்படி மாட்டிட்ட, சொல்றத மட்டும் கேள்றா. சொல்லு, ரோட்ல எத்தனை போகுது, ஒரு பிள்ளைய பாத்தியா, கரெக்ட் பண்ணியா? 9 மாசத்துல ஒரு குட்டிய போட்டியான்னு இருக்கணும், சரியா? இதே நானே இருந்தா 4 பிள்ளைய பெற்றிருப்பேன். நேரம் என்னடா, வயசாயிருச்சு வயசாயிருச்சு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு, சரி வா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுண்டா அதெல்லாம். வணக்கங்க, அழகான ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பல நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என் மூலமாக வந்து ஆண்டவர் சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர் ஜெயிக்கத்தக்கதான காரியங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் வந்து அழகான 3 எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி போய் அப்படியே சாத்தானை ஜெயிக்க வச்சுருக்கோம். அடுத்து, நம்மக்கிட்ட இருக்கிற பல காரியங்களை நம்ம இழந்த உடனே, ஆண்டவரே எதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் நீ சோதிச்சுட்டே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய நாமம் வேதனைப்படும்படியாக அநேக காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட சில நேரம் நம்மளால வெயிட் பண்ண முடியல,
கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச நாள் தாமதமாயிருச்சு அப்படின்னா அந்த ஆண்டவருக்கு இதே வேலையாக போச்சு. எவ்வளோ நாள் தான் நானும் பொறுமையாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டோடைய நாமத்தை தூஷித்து சாத்தான் தான் நம்ம ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் பார்த்தோன்னா நான் ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் என் பிள்ளை இன்றைக்கி என்னை பார்த்து ஜெபம் பண்ண வருது அப்படின்னு சொல்லி ஆசையாக வரும்போது டக்குன்னு அங்கிட்ட ஒரு ஃபோன் வரும், ஆண்டவரை ஏமாற்றிட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் வெக்கப்படும்படியாக பல காரியங்களை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆண்டவர் வந்து மனிதனாக இந்த பூமியில் வரும்போது பாவத்தையும் சாத்தானையும் சிறுவலை ஜெயித்தார், இன்றைக்கி நம்ம மனுஷனாக இருக்கும்போது நம்ம மூலமாக ஆண்டவர் வந்து ஜெயிக்கிறாரா இல்லையான்னு இன்றைக்கி நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே நம்ம மூலமாக ஆண்டவர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரா இல்லை சாத்தான் ஜெயிச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய், காட் பிளெஸ் யூ.